ஓம் சிவசிவ ஓம். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. வாழ்க வளமுடன். புளியறை அருள்மிகு சதாசிவமூர்த்தி திருக்கோயில் ஸ்தல வரலாறு. அருளோடு சுடராடும் அமுதமாம் பெருங்கடலே, சுடலையில் ஆடிடும் சிவபுரத்து சடையோனே, சுடர்மதி சூடிடும் சுந்தரனாம் பெருமானே, தில்லையில் நடனமிடும் திருமுறையின் நாயகனே, விண்ணளந்த மலைகளோடு விளைபுலங்கள் சூழ்ந்திருக்கும் வேணுமனமாம் புளியறையில் வேட்கையுடன் அவதரித்து, வனப்புடனே எழுந்தருளி வையகம் ஆளுகின்ற சந்ததமும் அருள்வொழியும் சதாசிவ மூர்த்தியாம், உன்னுடைய ஆலயத்தின் உயரியதாம் தலவரலாறு அடியவன் உரைத்திட அருளினை தந்திடுவாய், என்னமதில் நீ இருந்து உரைத்திட வந்திடுவாய், சிந்ததனில் நீ இருந்து சொல்லெடுத்து தந்திடுவாய், தாழ்வணிந்து வேண்டுகிறேன் தயவுடனே அருளிடுவாய், விண்ணளந்த மலைகளோடு விளைவுளங்கள் சூழ்ந்திருக்க நிறைவுணல் பொய்கையுடன் நிலவு விரையும் பொழில்களுமாய், பொலிவுடனே எழில் விரையும் பொதிய மலை சாரதனில் அமைந்ததான சிற்றூரே அழகு நிறை புளியறையாம், சந்தனத்தின் வாசமுடன் சந்தமுடன் புனல் பொங்கி ஆர்வரித்து தரையிறங்கும் அருவிகளின் சங்கமமாம், குறிஞ்சியின் முடி மகுடமாம், குற்றாலத்தின் குடதிசையில் புராணகால வேணுவனமென புகழாண்ட புளியறையாம், அடிவார சோலையிலே அடர்ந்திருந்த புளியமரத்தின் துவாரத்தின் உள்ளிருந்து துளங்கிடும் சுயம்புவாய், லிங்கமாம் வடிவத்தில் இறைவனார் தோன்றியதால் புராணகால வேணுவனம் புனிதமாம் புளியறை ஆனதே, லிங்கமாம் வடிவினில் இறைவனாம் சதாசிவமூர்த்தி துவாரத்தின் உள்ளிருந்து தூயவராய் உதயமாகி அன்னையாம் சிவகாமியுடன் ஆலயத்தில் தானமர்ந்தார். ஆலயம் உருவான ஆன்மீக வரலாறு அறிந்தவர் வியந்திடும் அதிசய நிகழ்வாகும். சைவமதம் வலுவிழந்த சமணமதம் ஓங்கிய காலம், மீனாட்சியின் அருளோடு மீன்கொடி உயர்த்தியே மன்னவராம் பாண்டியர்கள் மண்ணாண்ட பகுதியிலும் மருங்குவண்டு சிறந்தார்ப்ப மணிபூவாடை தான்போர்த்தி காவிரியாம் கற்பகத்தால் கரைபுரளும் சோழ நாட்டிலும் சமணத்தின் கொடி உயர்ந்து சரித்திரம் மாறியதே, தென்தில்லையாம் சிற்றம்பலத்தில் திருக்கோயில் கொண்டமர்ந்த ஆனந்த தாண்டவங்கள் ஆடிடும் நடராஜரின் ஆலயமும் விரைவாக ஆதிக்க சமணர்களின் ஆளுகைக்கு உட்பட்டும் ஆபத்தும் உருவானதே, மூலவராம் நடராஜருக்கு மூர்க்கராம் சமணர்களால் தீங்குகள் நேடுமோவென தீட்சிதர்கள் கலங்கினர். சமணர்களின் கண்களுக்கு சற்றேனும் புலப்படாத இடத்தினை கண்டறிந்து இறைவனை மறைத்திட சிந்தையில் எண்ணமிட்டு சிவனாரை கையேந்தி தென்திசை நோக்கியே தீட்சிதர்கள் பயணித்தனர். தென்றலது தாளாட்டும் தென்பொதிகை மலைகிடந்து பொதிகையின் தென் திசையில் பெருமானுடன் நடைதொடர்ந்து திரிகூடாச்சலம் மலைகிடந்து தென்மேற்கு திசையமைந்த சேரநாடாம் கேரளத்தில் சேர்ந்திருந்த மலைச்சாரலில் அடர்ந்திருந்த வேணுமனத்தை அனைவருமே அடைந்தனர். விண்ணலந்த மலைகளும் விண்முற்றும் மூங்கில்களும் அடர்ந்திருந்த புளிய மரங்களுமாய் அடைவிதனை கண்டனர். ஜீவனாக கருதியதாம் சிவனாரின் சிலையுருவை பகலிலும் இருள்படந்த பசுமையான ஆரண்யத்தில் மறைத்து வைத்திடவே மனதகத்தில் எண்ணினர். மனதினிலே நினைத்திட்ட மறுகணமாம் பொழுதினில் வானகத்து பரப்பனில் வட்டமிட்டதே கருடன் உண்டு. கருடனும் பறந்த இடம் கணக்காக தானறிந்து புளிய மர கூட்டமதில் பெருமரத்தை கண்டனர். பெருமரத்தில் தென்பட்டதாம் பெரும்பொந்தின் உட்புறத்தில் சிற்றம்பல மூலவரின் சிலை உறவை மறைத்து பொந்தின் வாசலதை பெரும் கற்களோடு செடிகொடிகளால் மறைத்திட்ட பின்னர் மனதகலா துயரமுடன் பிஞ்சகனாம் சிவனாரை பிரிந்தே மனம் கலங்கி வடதிசை நோக்கியே வாட்டமுடன் சென்றனர். அரணாராம் சிவனாருக்கு அடைக்கலம் அளித்திடும் அரியதான பாக்கியம் அடைந்திட்ட புளியமரம் அடுத்துள்ள சிற்றூரில் அறமுடன் வாழ்ந்திருந்த செல்வந்தராம் வேளாளருக்கு சொத்தாக அமைந்ததுவார். சொத்துக்களை கண்டிடவே செல்வந்தர் சென்ற நாளில் தற்செயல் நிகழ்வாக தரிசனம் பெற்றாரே புளியமர பொந்தினில் போனமாலும் இறைவனாம் சிற்றம்பல ஆடலரசர் சிலை உருவாய் ஒளி வீசுவதை கண்களால் கண்டவுடன் கைகூப்பி தொழுதார். பரர்கரிய பெருந்தனத்தை பெற்றுவிட்ட மனநிலையில் எம்பெருமான் இருப்பிடத்தை எவருக்குமே கூறிடாமல் இரகசியமாய் வைத்திருந்து இறைவனாம் சிவனாருக்கு உகந்ததாம் நாட்களில் உளமுருக வழிபடுவார். புவனமாலும் சுந்தரர் புளியமர பொந்தினில் அடைக்கலம் புகுந்து ஆண்டுபல கடந்தனவே தென்னகமாம் தமிழகத்தின் தொன்மையான சைவமதம் முன்மிருந்த காலம்போல் மலைவிட்டு கிளர்ந்தது. புத்துயிர் மலர்ந்து புனிதத்தில் நிரம்பியது.
தலை தெளிந்த சைவ மதம் தாரணையில் சிறந்தாலும் தலைவனை இழந்திட்ட தில்லையாம் திருத்தலம் ஆனந்த தாண்டவங்கள் ஆடிடும் நாயகனை இழந்திட்ட சோகத்தில் இருமண்டி மங்கியது. ஒளியினை இழந்து ஓய்ந்தே கிடந்தது. தில்லையின் நாயகனை தேடித்தான் செல்வதென்று தீட்சிதர்கள் முடிவெடுத்து தென்திசை பயணித்தனர். திரிகூடாசலம் மலைச்சாரையில் தில்லை நாயகனை தேடி அடைந்தனர். அம்மையப்பராம் ஆனந்த கூத்தனை அடகானகத்தில் தேடுகின்றனர். தேடியதான இடமெல்லாம் தேனார் அமுதோனை கண்டிடவே இயலாமல் கவலையில் மூழ்கினர். சிவனாரை நெஞ்சிருத்தி சிற்றம்பல திசை நோக்கி கைகூப்பி வணங்கியே காட்சி தர வேண்டினர். தீட்சிதர்கள் துயரனை தீர்த்திடும் நோக்கில் அசிரீரி குரலொன்று ஆகாயத்தில் எழுந்ததே. திரிகுடாசலம் மலையதின் தென்மேற்கில் அமைந்த வேணுவனம் சென்றிட்டால் வேதனைகள் தீர்ந்திடும் என்பதான தெய்வ வாக்கு எதிரொலியாய் கேட்டது. அசிரீரியின் குரல் கேட்டு ஆனந்தம் அடைந்தாலும் வேணுவனம் சென்றிடும் வழியேதும் புலப்படாமல் செய்வது அறிந்திடாமல் செயலற்று நின்ற வேளை மீண்டும் ஒரு தெய்வ வாக்கு மின்னலென எழுந்ததே. தடமாறாய் எறும்புகள் சாறை சாறையாய் ஊர்ந்து செல்லும் வழிதனை பின்தொடர்ந்து வந்திடுக என்றுதான் அசிரீரி குரல் கேட்டு அப்படியே வழி நடந்து எழிலாடும் வேணுவனத்தை ஏகினர். விரைவாக ஆடல் நாயகன் நடராஜர் அடைக்கலமான புளியமரத்தின் புனிதமான வரபொந்தை புலங்காயுதமுடன் கண்டனரே. வள்ளலாம் எம்பெருமான் வழிபடும் கோலத்தில் மரபொந்தில் வீட்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் கண்பார்த்து கண்ணீர் மல்கிடவே கைலை நாதனை வணங்கி இரு கரங்கள் இணைந்து இறைவனை சுமந்து தில்லையை நோக்கியே திருப்பயணம் சென்றனர். நடராஜர் பயணமாகி நாட்கள் சில சென்றன. புளியமரத்தில் வீற்றிருந்த புண்ணியனை தரிசிக்க வேளாளராம் செல்வந்தர் வேணுவனம் சென்றார். மரபொந்தில் காட்சி தந்த மறையோனை காணாமல் மனதால் துவண்டு மதிமயங்கி நின்றார். அக்கணமே அவ்விடத்தில் அதிசயந்தான் நிகழ்ந்ததே. பூமியின் வெளிபரப்பு பூரிப்புடன் அசைந்து சிற்றம்பல நாதரின் சிலையிருந்த இடமதில் சீராந்த வடிவுடன் சிறியதோர் சிவலிங்கர் பூதளத்தை பிளந்தவாறு புயலனவே வெளிப்பட்டது. சுயம்புவான சிவலிங்கத்தை செல்வந்தர் பார்த்ததுமே ஆச்சரியம் மிக கொண்டு ஆனந்த பரவசமானார். சிவனார் உதித்திட்ட செய்தி எங்கும் பரவிடவே அனைத்தான மக்களும் அலையனவே திரண்டு வந்து சிவனாராம் இறைவனை சிறந்தாழ்த்தி வணங்கினர். மன்மகத்தை ஆண்டிடவே மண்ணினை பிளந்து சிவலிங்க உருவோடு சுயம்புவாய் தோன்றிய அற்புதம் நடந்தேறிய அன்றைய நாட்களில் சேரமன்னன் ஆணையிட்டு சிற்றரசர் ஒருவர் அப்பகுதி வளநாட்டை அரசாட்சி செய்தார். ஆரண்ய புளியமரத்தில் அரணாரின் திருவிளையாடலை அரசனவர் தானறிந்து ஆச்சரியம் மிக கொண்டு புளியமரம் தானடைந்து புண்ணியனை வழிபட்டார். இறைவன் தோன்றிய இடத்தினை மையமாக்கி அழகியதாம் ஆலயத்தை அரசனவர் அமைத்தார். அரசன் அமைத்திட்ட அரணாரின் ஆலயம் நிலமட்டம் தான் கடந்து நெடிதான உயரமதில் விரிநில பரப்பில் விளக்கமுடன் அமைந்ததே. இறைவனது ஆலயத்தின் 27 படிகளும் நட்சத்திரங்கள் குறிப்பதாக நம்பிக்கை நிலவுதே. படிகளாம் இவைகளை பக்தியுடன் ஏறித்தான் அரணாரை வழிபட ஆலயம் சென்றிடலாம். அரசாண்ட மன்னவனால் அடித்தளம் அமைத்திட்டு பழமையுடன் சிறப்பமைந்த பவித்திரமான இடமது அண்மை காலத்தில் ஆகமத்துடன் கட்டி எழுப்பி குடமுழுக்கு கண்டதான குன்றமன நொடிதேர்ந்த 3 நிலை ராஜகோபுரம் முக்கண்ணன் புகழ்வாடி ஆலயத்தின் எழிலுக்கு ஆலவட்டம் வீசுதே. சுயம்புவாக கிளந்தெழுந்த சுடரொளி தேவதேவன் இத்தலத்தில் அமைந்திட்ட எழிலான ஆலயத்தில் சர்வ ஜெகன்மாதா சிவகாமி உடனுரை சதாசிவமூர்த்தி என்பதான சம்பூரணமாம் நாமம் தாங்கி பகவானை நம்பி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பண்போடு அருளை அளவின்றி ஒளிந்திடும் வள்ளல் பெருமானாக வையகத்தில் நிலைத்திட்டார். சதாசிவமூர்த்தியும் சிவகாமி தாயாரும் தனித்தனி சன்னதிகளில் தரிசனம் தருகின்றனர். கோயிலின் வடபுறமாய் கிழக்கு மிக தரிசனமாய் சதாசிவமூர்த்தியின் சன்னதி அமைந்தது. கோயிலின் தென்புறமாய் கிழக்கு மிக தரிசனமாய் சிவகாமி அம்பாளின் சன்னதி அமைந்தது. மூலவராய் வீட்டிருக்கும் முக்கணனாம் சதாசிவனார் லிங்கமாம் வடிவோடு இவ்வுலகு வந்தவராம். சுயம்புவாக எழுந்தருளிய சுடர் ஒளி சுந்தரன் அவடையோடு லிங்கமாக ஆள வந்த பெருமானாம் அன்போடு அருளையும் அள்ளி அள்ளி அளிப்பவராம். சிவகாமி அன்னையாம் சீர்மேவி அம்மனவர் நின்றதான திருகோலத்தில் நிர்மலமாய் தோன்றுகிறார். ஒரு கரம் மலர் தாங்க மறுகரம் அவயமளித்திட பாராளும் அன்னையவள் பராசக்தியாய் வீட்டிருந்து அருள் பொங்கும் நயனங்களோடு அனைவருக்கும் அருள்கின்றார்.
இருவரது சன்னதிக்கும் இடைப்பட்ட இடமதில் மணவிழா மண்டபம் மங்களமாய் அமைந்ததே. சிவனாரின் எதிர்ப்பக்கம் சிலை வடிவ பிம்பமாக தென்முகத்து தெய்வமாம் தட்சிணாமூர்த்தியவர் அருளோடு ஞானத்தை அடியவர்க்கு அளிக்கின்றார். சதாசிவனாரின் ஆலயத்தில் சந்தமுடன் சன்னதி கொண்டு தென்முகத்து தெய்வமாம் தட்சிணாமூர்த்தியையும் ஆலயத்தின் மூலவராக அகந்தனில் அனுசரிக்கிறார். அமர்ந்திருந்த திருக்கோலத்தில் அபயகரத்தில் சென்முத்திரையோடு அனைவருக்கும் ஞானமளித்து அருளாட்சி புரிகின்றார். ஒன்பதான நவக்கிரகத்தில் ஒப்பில்லா நாயகனும் சுபக்கிரகம் என்றான சுந்தரனாய் திகழ்பவரும் ராஜகுரு என்பதான நாமத்தை பெற்றவரும் அரணாரின் அம்சமாய் ஆதிகுருவாய் அமைந்தவருமான தன்னிகரில்லா குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக தனி சன்னதி அமர்ந்து தாரணி ஆளுகின்றார். பொன்வண்ண மேனியனாய் மஞ்சள் வண்ண ஆடையணிந்து கழுத்தினை அலங்கரிக்கும் கொண்டகடலை மாலையுடன் ஞானத்தின் தலைமகனாய் ஞானத்தை ஆளுகின்ற நானிலம் துதிக்கின்ற நாயகனாம் தட்சிணாமூர்த்தி பொன்னிறம் கொண்டதினால் பொன்னன் என்பதாகவும் ஞானகாரகன் ஆகையால் பிரகஸ்பதி என்பதாகவும் அகிலங்கள் அனைத்திலும் அடியவர்கள் பொற்றிடுவர். குவலையும் துதித்திடும் குரு பகவானாம் வியாழனே அஷ்டமா சித்திகள் புக்தி யுக்தி கல்வி பதவி ஆகியவை அனைத்திற்கும் அதிதேவதை ஆகிடுவார். திருமணம் கூடிவரவும் திருமக்கள் வாய்த்திடவும் வியாழனாம் குரு பகவானின் விருப்பமே அடிப்படையாம். தட்சிணாமூர்த்தியாம் தகவுடைய குருவடிவில் சிவாம்சமாய் வீட்டிருந்து சிவபார்வதி தேவியருக்கும் சரவணனாம் முருகருக்கும் சனத்குமாரர்களாம் சீடர்களுக்கும் வாகனராம் நந்தி தேவருக்கும் வகையுடனே ஆகமங்களை போதித்தார் என்பதுவே பூவுலகின் ஐதீகமாம். பூராடமாம் நட்சத்திரத்தில் பூரணனாய் உதித்திட்டு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி குவலயத்தின் இயக்கத்திற்காக ஆண்டுக்கு ஒரு முறை தானிருந்த ராசி விட்டு மற்றொரு ராசிக்கு இடமாறி செல்வதை குரு பயிற்சி என்றுதான் குவலயம் அழைத்திடும். குரு பயிற்சியின் காரணமாய் பரிகாரம் தேட வேண்டிய ராசிக்கு உரியவரோடு அனைத்து ராசியினரும் குருவாம் பகவானை கும்பிட்டு வழிபட்டு பரிகார பூஜைகளுடன் பணிந்திடல் நலமாகும். தென்முக நம்பி தட்சிணாமூர்த்தியாம் குரு பகவான் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வைத்து பக்தியின் பெருக்கோடு பாலாபிஷேகம் செய்வித்து மஞ்சள் வண்ண ஆடையோடு மலமாலை அணிவித்து கொண்டை கடலையில் கோமானுக்கு மாலை சூட்டி சர்க்கரை பொங்கலை சச்சிதானந்தனுக்கு தான் படைத்து முல்லையாம் மலரெடுத்து முதல்வனை அர்ச்சித்து பிரார்த்தனை செய்தித்தால் பிழையான தோஷங்கள் அண்டிடாமல் விலகிடும். அருள் நமக்கு கூடிடும். கோடியான நன்மைகள் கூடியே வந்திடும். தலை தாழ்த்தி நாம் அடங்கும் தட்சிணாமூர்த்தியவர் கலையாத கல்வியோடு கண்டாத வளமையும் இணையதாம் இல்லறத்தோடு ஏற்றதான சந்தானமும் நோயில்லா வாழ்க்கையோடு நொடியில்லா வாழ்நாளும் தொலையாத நிதியமுடன் தாழாத கீர்த்தியும் அளவின்றி அருளியே அருகிருந்து காத்திடுவார் என்பதே சத்தியம், என்னாலும் நிச்சயம். குருபலம் இருந்தால் உயிர்பலம் பெறலாம். குவலயம் கொண்டாடும் குரு பயிற்சி மட்டுமின்றி வியாழக்கிழமை அனைத்திலும் வியாழனாம் பகவானை உணர்வுகள் ஒன்றியே உள்ளம் உருகிட பக்தியின் பெருக்கால் பணிந்தே தொழுதால் அனைத்தும் நலமாகும், அருளும் வாய்த்திடும். புனலோடு அலையாட பூத்திடும் தாமரையாய் மண்ணோடு விண்ணும் மயங்கிடும் பேரழிலாய் பொங்கிடும் அருளாலே புவனங்கள் காப்பவனாம் விந்தைகள் புரிந்தே வினை தீர்க்கும் வள்ளலவன் நவக்கிரக நாயகன் நல்லருள் தந்திடுவார். ஆதிகுருவாம் தட்சிணாமூர்த்தியின் அருகமைந்த இடமதில் நயனமள்ளி சிவனை நோக்கி நந்தி பகவான் நிலை கொண்டார். ஆலயத்தின் மூலவராம் அரணாராம் சிவனரோடு தென்முகத்து ஆதிகுருவாம் தட்சிணாமூர்த்தியையும் இறைவனின் வாகனராய் இயங்கிடும் நந்தி பகவானையும் ஓரிடத்தில் ஒருமையுடன் ஒன்றாகவே வழிபடும் வாய்ப்பமைந்த ஆலயம் வையகத்தில் வேறில்லை. பெரும்பாலான ஆலயங்களில் பெருமானாம் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தின் சுவர்களில் புடைப்பு சிற்பமாய் வீட்டிருப்பார். சிவகாமியால் உடனுறை சதாசிவனார் ஆலயத்தில் வலமந்து வழிபடவே வசதியான இடமதில் தட்சிணாமூர்த்தியவர் தனியொரு பிம்பமாக அட்டமா சித்திகளை அருளிடும் ஞானகாரகனாய் அருளினை பொழிந்து அகிலங்கள் ஆளுகின்றார். பொன்வண்ண மேனிகனாம் தென்முகத்து ஆதிகுருவுக்கு கற்பூரத்தால் ஆரத்தியை காட்டிடும் வேளையில் சிவனாருக்கும் நந்திக்கும் சேர்த்துதான் காட்டுவதாய் அமைந்திருக்கும் பாங்குதான் அற்புதமான தனி சிறப்பாம். சிவனார் உரைகின்ற சன்னதியாம் கருவறையின் அடுத்ததாக அமைந்துள்ள அர்த்த மண்டப உட்புறத்தில் நந்தி பகவான் நிலை கொண்டதால் நந்தி மண்டபம் எனவும் ஆலயத்தின் பக்தர்கள் அழைப்பது வழக்கம். முக்கண்ணன் கருவறைக்கு முன்புறத்து மண்டபத்தில் ஆடலரசர் நடராஜர் அன்னையவள் சிவகாமி
ஆகியோரின் செப்பு படிவங்கள் அழகுடனே அமைந்தது. நந்தி பகவான் வீட்டிருக்கும் நந்தி மண்டப உட்புறத்தில் துவாரபாலகர் கங்காளநாதர் ஆஞ்சநேயர் பெரும்பூதம் என்பதான வகையில் எழில் சிற்பங்கள் சில உண்டு. எம்பெருமான் ஆலயத்தில் ஏற்றதான இடங்களில் மூலவனாம் முன்னவனாம் ஊஷிய வாகனனாம் சுரதேவர் நாகராஜர், முருகர் வள்ளி தேவானை, சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர், சத்தகன்னியர் மாடன் மாடத்தி, சந்திரன் காலபைரவர் சின்னதம்பி எச்சியோடு, பஞ்சகன்னியர் என்பதான பரிவார தெய்வங்கள் பாங்குடனே வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருளிடுவர். வடதிசை பிரகாரத்தில் வசீகரமாய் சுரதேவர் மூன்று தலையோடும் மூன்று கால் கைகளோடும் அருள் சுரக்கும் தெய்வமாக திருக்காட்சி தருகின்றார். சுரதேவரின் காலொன்று தூக்கியதாம் நிலையிலும் ஒரு கரம் சோளத்தோடும் மறுகரம் அபயமளித்தும் வித்தியாசமாம் கோலத்தில் விளங்கிடுதே இவ்வாலயத்தில். தென் திசை பிரகாரத்தில் தனீஸ்வர பகவான் நிலையான இடமதில் நின்றதான கோலமுடன் கல்படியே திருமேனியுடன் நட்டழகு துளங்கிடவே சக்தியினை உள்ளடக்கி சன்னதி கொண்டார். ஆலயத்தின் அருகினில் அருள் பரவும் சூழலில் குவலயம் காத்திடும் குளக்கரை நாயகரும் நல்லருள் பாலிக்கும் நவநீத கிருஷ்ணரும் அரணாராம் சிவனாரின் அருள் பெற்ற நந்தனாரும் வில்லேந்தி காவலிடும் வேடனுடன் வேலத்தியும் காசினியின் மக்களுக்கு காவலாய் தாமிருந்து அன்போடு அருள் வழங்கி அடைக்கலம் தந்தனரே. ஆலயத்தின் முகப்பினில் அழகியதாம் புஷ்கரணியாய் ஜடமகுட தீர்த்தம் சந்தமுடன் அமைந்ததே. தில்லைவாழ் நடராஜர் தேடி வந்த புளியமரம் தலவிருட்சமாய் அமைந்து தாரணியில் சிறந்ததே. ரிக்வேத ஆகமங்களை அனுசரிக்கும் ஆலயத்தில் ஆகமங்கள் மாறிடாமல் ஆறுகால பூஜைகள் அணிதினமும் நடைபெற்று ஆண்டவனை போற்றுதே. ஒன்பொரு நாள்தனியில் முக்கண்ணனை வழிபடவே ஆலயமாம் இங்குதான் ஆவலுடன் வந்திட்டு ஜிகமெல்லாம் சைவம் பரப்பும் சிங்கேரி ஜகத்குரு சீர்மேவியை ஆலயத்தை சிறிய சிங்கேரி என்றுதான் சீரார்ந்த பக்தியுடன் சிறப்புறவே வாய்மொழிந்தார். திருவோங்கும் தை மாதம் திவ்யமாம் உத்தர நட்சத்திரம் பிறந்திட்ட நாள் முதல் பத்து நல்ல நாட்களாய் திருக்கல்யாண திருவிழா திவ்யமாய் நடைபெறும். குவலயமே கொண்டாடும் குரு பயிற்சி திருவிழா ஆலயத்தில் நிலை பெற்ற ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியின் அல்வேண்டும் விழாவாக அர்ப்பணிப்போடு இலங்கிடுமாம். புண்ணிய திருத்தலமாம் புகழோங்கும் புலியறையின் ஆலயத்தின் அமைப்பும் ஆண்டவனின் இருப்பும் சாநித்தியம் துளங்கிடும் சன்னதிகளின் சிறப்பும் திருக்கோயில் வரலாறும் திருவிழாக்களின் மகிமையும் அகிலத்து மாந்தர்களை அருளோடு ஈர்த்திடுதே. தில்லையில் கூத்தனே போற்றி, தென்பாண்டி நாட்டானே போற்றி. ஓம் சிவசிவ ஓம்.